ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரவிவர்மா. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க முடியும். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போன டைம் வந்து காலேஜ் சேர்ந்தோடனே நிறைய பேர் கேட்டது என்னது அப்படின்னா, எப்படி வந்து இது பானிபூரி செய்யுது அப்படின்னு தான் கேட்டீங்க. அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கும் பச்சைப்பிராணியும் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் வந்து வேக போகிறதுக்கு வச்சுக்கோங்க தனியாக. இப்போ பச்சைப்பிராணி வந்து நீங்கள் வந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லை நான் ஊற வைக்க மாட்டேன் அப்படின்னா 2 மணி நேரம் வந்து நீங்கள் சுடுத்தண்ணியில் ஏதாச்சும் ஊற வைங்க, அது போதும். அதுவும் ஊற வைக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கி செஞ்சுக்கலாம். கடையிலையும் வாங்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் பச்சைப்பிராணி போடாமையே செய்யுங்க. இப்போ வந்து ரவை இருக்குல்ல, ரவை வந்து 1/4 டம்ளர் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு, அதோட கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவானால போட்டுக்கலாம். அப்போ வந்து உப்பு இருக்குல்ல, உப்பு வந்து தேவையான அளவு வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பேக்கிங் சோடா இருக்குல்ல, பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கை கொஞ்சோண்டு எடுத்து சிட்டு கைன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகேவா, போட்டு நல்லா இப்போ வந்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ஊற்றணும். தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பூரி பிசைவோம்ல அது மாதிரி தான். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள், உங்களுக்கு பிசைகிறதுக்கு வந்து நல்லா இருக்கணும். நல்லா ஃபஸ்ட் தண்ணி நிறைய கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றி பிசையணும். அப்புறமா வந்து நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் கையில், அந்த மாதிரி பதத்தில் வந்து நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசு பிசுன்னு ஒட்டும். நீங்கள் வந்து பிசு பிசுன்னு ஒட்டுது அப்படின்னு நினச்சி கவலைப்படுத்தாவில், நீங்கள் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு துணி, ஈர துணி வந்து போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து வறட்சி ஆகாமல் இருக்கும். ஓகேவா, போட்டு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, மிக்சியில் வந்து புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு, அப்புறம் வந்து மிளகாய், 2 மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி இருக்குல்ல, இஞ்சி வந்து நம்ம தோலெலாம் உரிச்சிட்டு அதை வந்து 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கலாம். அரைச்சாச்சு, தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ என்னென்னா இது மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி கார ஸ்மெல்லு வரும் மிளகாய் போட்டனால. இப்போ வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். 1 டம்ளர் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். நீங்கள் வடிகட்டினதுக்கப்புறம் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றினீங்களோ அவ்வளோ வரும். ஓகேவா, நான் இவ்வளோ தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, தூக்கி போட்டுறதுங்க, இது வந்து தேவைப்படும். இந்த தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, 1 கடம் தண்ணி ஊற்றி ஒரே உப்பு ஊற்றிச்சா அது மாதிரி வந்து 3 டம்ளர் வந்து டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் புளியை வந்து நம்ம கரைக்கணும். கொஞ்சோண்டு ஒரு கை நிறைய புளி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கரைக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி ஊற்றி நீங்கள் கரைங்க. கரைச்சிட்டு அதை வடிகட்டி ஊற்றிடலாம். நம்ம திருப்பி அந்த பானிலேயே நம்ம வந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம பானி தான் செஞ்சிட்ருக்கோம். ஓகேவா, நல்லா கை வச்சு நம்ம கரைச்சா தான் அது உள்ளே போகும்னு நினைக்கிறேன். நம்ம கரைப்போம். நம்ம வந்து புளியை போட்டாச்சு. இப்போ என்ன போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்லித்தூள் கொஞ்சோண்டு, மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு, அப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு, அப்புறம் வந்து உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ வந்து நல்லா நம்ம கலக்குவோம். இப்போ வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலோ டேஸ்ட் பண்ணி பார்த்தாலோ தெரியும். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து நல்லா மசிச்சுக்கணும். எனக்கு வந்து சுடுது, இப்போ கொஞ்சம் பயங்கரமாக சுடுது தான். இப்போ வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். என்ன பண்ணுறது சுடுது. இப்போ வந்து நம்ம பிசைஞ்சிக்குவோம். எப்படி பிசைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ப. அப்புறம் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள் போடணும். முக்கியமாக போட்டால் தான் ஒரு மிளகுத்தூள் ஓகேவா, எனக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் உப்பு போடணும். அப்புறம் திருப்பி வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு முடிச்சாச்சு, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொத்தமல்லி தூள் கொஞ்சம், கொத்தமல்லி போட்டுக்கிட்டு அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நான் அந்த கொஞ்சோண்டு எடுத்து வைக்கணும்னு சொன்னேன்ல, அதில் பாதி அளவு வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த இதை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பிசு பிசுன்னு ஒட்டுதுன்னு சொன்னல, இப்போ பாருங்கள் பிசு பிசுனே ஒட்டல. நல்லா இது மாதிரி கூட பண்ணி பார்க்கலாம், எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 2 உருண்டையாக பிரித்து நம்ம நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ பிரித்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தேய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் இடத்த க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம பவுடர், இது மாதிரி மைதா மாவு இல்லைன்னா வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கீழே ஒட்டாமல் வரும். வாங்க நம்ம தேய்க்கலாம். எப்படி தேய்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து மெலிசாக தேய்க்கணும். மொத்தமாக தேய்ச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கலாம்.
மெலிசா தேய்க்கிறனால எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து மெலிசாவே தேய்ங்க ஓகேவா. அதுக்குன்னு ரொம்ப மெலிசாலாம் இல்லை, ஓரளவு ஓகேவா, நார்மலாக வந்து நம்ம தேய்க்குற மாதிரி. பூரி வந்து எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தான். இங்கே வந்து நல்லா திருப்பி போட்டுலாம் தேய்ச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் மூடி இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து எங்கள் வீட்டில் ஒரு உறஞ்ச கரண்டி இருக்குது, அதனால் அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன். வச்சு சும்மா ரெண்டு அழுத்து அழுத்துனீங்கனாலே இது மாதிரி வந்துடும் ஓகேவா. இது வந்து வீட்டிலே செய்யலாம், ரொம்ப ஈஸி தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எல்லாமே வந்து இது மாதிரி பண்ணிடலாம். இதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பாருங்க, திக்னஸ் வந்து இவ்வளோ இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் வந்து அதை தூக்கி போடுறதாவில் அதை திருப்பி நீங்கள் ரவுண்ட் பண்ணி இது மாதிரி நீங்கள் நிறைய தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணுங்கள், சூடு பண்ணுங்கள். நெருப்பு வந்து இவ்வளோ இருக்கணும், தீ வந்து இவ்வளோ இருக்கணும். இது மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஹீட் பண்ணுங்கள், சூடு பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஓவனாக போட்டுடலாம். போட்டு எண்ணெய் இருக்கல, எண்ணெய் எடுத்து மேலே மேலே ஊற்றிட்டே இருங்க, நல்லா உப்பி வரும். பூரி போட தெரிஞ்சால் நீங்கள் இதுவும் போடல, ஈஸி தான். நல்லா திருப்பி போட்டுட்டே இருக்காதிங்க. நீங்கள் வந்து கீழே ப்ரௌனான எண்ணெய் திருப்பி போடுங்க. நான் சும்மா காட்டுறேன் எப்படி இருக்குது கீழே அப்படின்னு ஓகேவா. ஃபஸ்ட்டு ப்ரௌன் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. இது மாதிரி ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌனில் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சு. போட்டோடனே இது மாதிரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபஸ்ட்டு போட்டோடனே எப்படி வரும்னா இது மாதிரி தான் வரும். நீங்கள் இதை நினச்சி வந்து எந்த ஃபீலும் பண்ண தேவையில்லை. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு போட போட இது மாதிரி வந்துடும் ஓகேவா. நல்லா சூப்பராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா கடையில் இருக்க மாதிரியே இருக்கா. நீங்கள் வீட்டிலே இது மாதிரி செய்யலாம். நம்ப முடியல, வீட்டில் தான் செஞ்சேன், நல்லா இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி ஓட்டை போட்டுடலாம், நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இப்போ வந்து ஓட்டை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உருளைக்கிழங்கை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ வெங்காயம் எடுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பானியில் அதாவது வந்து அந்த தண்ணியில் முழுங்கிடுவோம். முழுக்கியாச்சு, இப்போ சாப்பிடலாம். சாப்பிட்டாச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், நீங்களும் சாப்பிடுங்க. தண்ணியெலாம் ஊற்றி சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஈஸி தான், நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரி இருக்குது, அது சுத்தமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க முடியும். ஓகே, பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.